திமுக ஆட்சியின் 100 நாள் சாதனைகளை விளக்கும் சிறப்பு புகைப்பட கண்காட்சியை அமைச்சர் கே ஏ நேரு இன்று திறந்து வைத்தார். தொடர்ந்து ஆழ்வார்தோப்பு குழுமிக்கரை சாலையில் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டுமான பணிகள், அண்ணாநகர், தில்லைநகர், உறையூர், மரக்கடை, சிந்தாமணி, மலைக்கோட்டை ஆகிய பகுதிகளில் குடிநீர் விநியோக குழாய்களை புனரமைக்கும் பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே ஏ நேரு, திருச்சி மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட உள்ள புதிய பேருந்து நிலையம், பாலங்கள் மற்றும் சாலை விரிவாக்க பணிகள் உட்பட பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டார். உள்ளாட்சி தேர்தல் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர், விரைவில் தேர்தல் நடத்தப்படும் என்று கூறினார். 14 மாநகராட்சிகள் இருக்கிறது, இப்போது புதிதாக 6 மாநகராட்சிகள் வந்திருக்கிறது. துறையின் சார்பாக செயலாளர் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். 3 லட்சத்துக்கு மேல் 5 லட்சம் வரை அதற்கு ஒரு ஸ்லாப் சிஸ்டம், 5 லட்சத்துக்கு மேல் 10 லட்சம் இருக்கிற வரை அதுக்கு ஒரு ஸ்லாப் சிஸ்டம். எனவே சென்னை மாநகர் 200 வார்டுகள் இருக்கு, அது அப்படியே இருக்கு. மற்ற இடங்களில் அந்த புதிதாக இணைக்கிற பகுதியெல்லாம் இணைத்து எவ்வளோ வார்டு என்பதை முடிவு செய்யப்படும். எங்களுக்கு நேற்று ஷெட்யூல் போட சொல்லிட்டான். அதாவது ஒவ்வொரு முறையும் கம்யூனல் ரொட்டேஷன் போட்டு அந்த போட்டு அறிவித்த பிற்பாடு 100 நாள் அவர்களுக்கு டைம் கொடுக்கணும். அறிவித்த பிற்பாடு அவங்க 100 நாள் டைம் பிடிச்சி முடிஞ்ச பிற்பாடு மேற்கொண்டு ஒரு 30 நாள் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும். இதெல்லாம் கணக்கு பண்ணி நேற்று வந்து எந்த தேதியில் நம்மளுடைய தேர்தலை நடத்தலாம் என்று எங்களுடைய துறையினுடைய செயலாளரும் துறையினுடைய அதிகாரிகளும் அதை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள்.